ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். இன்னைக்கு பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. க்ளீன் பண்ண மீன் துண்டுகளை அதில் வச்சுருங்க. மீன் நல்ல பெரிய மீனாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப முள் இருக்க மீனாக எடுத்துக்காதீங்க. முள் ரொம்ப இருந்தால் நம்ம க்ளீன் பண்ண ரொம்பவே டைம் ஆகும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்கப்பா. இப்போ இதில் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ அந்த மீன் ஆறிடுச்சு பாருங்க. இப்போ இந்த தூளை எடுத்துட்டு சைடில் இருக்க முள்ளை இதிலருந்து எடுத்துடணும். வெறும் அந்த மீனோட சதை பகுதியை மட்டும் வச்சு நம்ம இந்த பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், முள் தனியாக வந்துருச்சு. இதே மாதிரி அந்த சைடில் இருக்க முள்ளையும் எடுத்துருவோம். இப்போ மீன் நமக்கு தனியாக ரெடியாக வந்துருச்சு பாருங்க. இப்போ இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்கப்பா. சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அரை தக்காளி சேர்த்தாலே போதும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ண மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மீன் வெங்காயம் எல்லாம் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம மீன் வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பட்டை பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன் ரெடி ஆயிடுச்சு. இதில் கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் தூவிக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலைங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.